Hi, hello, welcome. Nanu Uday. This is cinema update. இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்திருக்க தல அஜித் படம் பத்தின ஒரு அப்டேட் இருக்கு. முதல்ல கோலிவுட் தகவல்கள். முதல் தகவல் அஜித்தின் நேர்கொண்டை பார்வை படத்தை பத்தி ட்விட்டர்ல தந்தி டிவி புகழ் ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? காத்திருத்தல் சுகம். நேர்கொண்ட பார்வைக்காக அப்படின்னு அவரோட முதல் படத்துக்காக வெயிட் பண்ணிருக்கிறதா, அதுல சுகம் இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது தகவல் என்ன அப்படின்னா, அஜித் மாதிரியே பெரிய அளவுக்கு அறிக்கைகளும் பேட்டிகளும் தராத நயன்தாரா சார்பா இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதுல ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சு நயன்தாரா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ராதாரவி மேட்டர்ல ஒரு பெரிய அறிக்கையும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்தியன் சினிமா. இன்கம் 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 காவாலே பாடல் மூலமா தமிழகத்தோட பட்டி தொட்டி எல்லாம் போனவர் தெலுங்கு நடிகர் விஜய். இவருக்கு கல்யாணமாம், அதுவும் சிரஞ்சீவி குடும்பத்திலிருந்து பொண்ணு எடுக்கிறாங்களாமா. அதாங்க ஒரு நல்ல நாள் படத்துல ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் படத்துல நடிச்சாங்கல்ல நிகாரிகா, அவங்கதான் மணப்பெண்ணா. ஆனா இது உறுதியான தகவல் இல்ல, அதையும் சொல்லிடணும்ல. இன்றைய புகைப்படம் ரன்பீர் கபூரும் அலியா பட்டும் சேர்ந்து விருது வாங்கின ஒரு புகைப்படம். கண்ணாடி உடையில கவர்ச்சியும் அழகும் நிறைஞ்சு காணப்படுற அலியாவை பார்க்கணுமா? கீழே கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது படம் நடிகை காஜல் அகர்வால் நீல நிற புடவையில அழகு ஓவியமா இருக்காங்க. அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ட்வீட் ஆஃப் த டே. நடிகர் சித்தார்த் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. மீட்டு சமயத்துல அமைதியா இருந்த சில நடிகைங்க இன்னைக்கு அவங்க பாதிக்கப்படும் போதுதான் பொங்குறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அது மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பி விட்டுருச்சு. ட்விட்டர்ல நிறைய ரசிகர்கள் அடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பதிலளித்த விக்னேஷ் சிவன், நயன் எப்போதும் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூவி டைம். இது அந்த பகுதியில நாம தினமும் ஒரு நல்ல படம் பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய படம் தி இன்விசிபிள் கெஸ்ட், அதோட ஹிந்தி வெர்ஷன் பத்லா. நீங்க இந்த ரெண்டு படத்துல எந்த படங்கள் பார்த்தாலும் ரெண்டு படம் கதையும் நல்லா இருக்கும். ஏன்னா ரெண்டு கதையும் ஒண்ணுதான். ரெண்டு படத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இன்விசிபிள் கெஸ்ட் படத்துல இருக்கிற ஆண் கதாபாத்திரங்கள் எல்லாருமே பத்ரா படத்துல பெண்ணாகவும், பெண் கதாபாத்திரங்கள் ஆணாகவும் கதையமைச்சு இந்த படம் இருக்கும். கடைசியா அப்டேட் ஆஃப் த டே. சூரிய ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த என்ஜிகே படமும் May 31 வெளியூர் இருக்கு. அன்னையில இருந்து 10 நாள் கழிச்சு August 10 நேர்கொண்ட பார்வை படம் வருது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த நிகழ்ச்சி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.